இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான OS பத்தி தான் பார்க்க போறோம். உலகிலேயே மிக சிறிய OSனா இந்த TinyCore Linux சொல்லலாம். ஏனா இதோட சிஸ்டம் ரிக்குயர்மென்ட்டும் சரி, இந்த OS ஃபைலோட சைஸும் சரி, ரொம்பவுமே சிறிய அளவில் இருக்கும். இந்த OS ஓட சைஸ் பாத்தீங்க அப்படினா 28 MB தான் இருக்கும். இந்த TinyCore Linux OS ஓட மினிமம் ரிக்குயர்மென்ட் பாத்தீங்க அப்படினா 48 MB RAM இருந்தாலே போதும், நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். இதனுடைய recommended RAM size பாத்தீங்க அப்படினா 128 MB இருந்தா கொஞ்சம் நல்லாவே ரன் பண்ண முடியும். இதற்கு additional graphics card எதுவும் தேவையில்லை. ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்மாலான OSனா இந்த TinyCore OS தான். இந்த OS ஐ எப்படி டவுன்லோட் பண்றது, bootable device ஐ எப்படி கன்வர்ட் பண்றது மற்றும் இந்த OS ஐ எப்படி ரன் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் இது போல டெக் அப்டேட்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூட பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. First in the OSI எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய browser-ஐ ஓபன் பண்ணிக்கங்க. இதுல TinyCore Linux download டைப் பண்ணி என்டர் கொடுங்க. First website-ஐ ஓபன் பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்க அப்படினா other ports open bracket பண்ணி X86-64 Dcore and Raspberry னு இருக்கும். இத ஓபன் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் 64 bit OS-ஐ தான் டவுன்லோட் பண்ண போறேன். இதுல Core Pure 64 latest build னு இருக்கும். இத செலக்ட் பண்ணிக்கங்க. இதல பாத்தீங்க அப்படினா TinyCore Pure 64 11.1 ISO னு இருக்கும். இந்த ISO ஃபைலை தான் இப்ப டவுன்லோட் பண்ணனும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களே நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய IDM இல்ல அப்படினா browser-ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பாத்தீங்க அப்படினா 28 MB தான் இருக்கும். இந்த OS ஃபைல் உங்க சிஸ்டமோட ஆர்க்கிடெக்சர் என்னவோ அதுக்கு தகுந்தாற் போல டவுன்லோட் பண்ணிக்கங்க. 32 bitனா 32 bit, 64 bitனா 64 bit டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பென் டிரைவை பூட்டபிள் டிவைஸா கன்வர்ட் பண்ணனும். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய OS ஃபைலை என்னோட சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். என்னோட பென் டிரைவை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய லெட்டரை நோட் பண்ணனும். அதாவது டிரைவ் லெட்டரை நோட் பண்ணனும். ஓகே, இதனுடைய டிரைவ் லெட்டர் பாத்தீங்க அப்படினா G இருக்கு. இப்போ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய Win32 disk imager சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறத நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா Linux பொறுத்தவரைக்கும் இந்த சாஃப்ட்வேர்ல பூட்டபிள் டிவைஸா கன்வர்ட் பண்ணனும் அப்படினா எந்த விதமான எரரும் வரது இல்ல. இதை ரன் as admin கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணும்போது ஃபைல் செலக்ட் பண்ணனும். அதாவது ISO ஃபைலை செலக்ட் பண்ணனும். ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா ISO ஃபைலை செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். அடுத்து தான் இந்த disk image-ன்னு செலக்ட் பண்ணீங்க அப்படினா ரெண்டு ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா ஃபைல் செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். இத ஜஸ்ட் கிளிக் கொடுத்து ஓபன் கொடுங்க. அவ்வளவுதான். அடுத்து பென் டிரைவோட ஐகான் செலக்ட் பண்ணனும். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் என்னோடது பாத்தீங்க அப்படினா G டிரைவ். அதை ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகே, ரைட் கொடுங்க. இந்த process பாத்தீங்க அப்படினா within second-ல நமக்கு finish ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ பென் டிரைவ் bootable device-ஆ கன்வர்ட் ஆயிடுச்சு. bootable device-ஆ கன்வர்ட் பண்ணிருக்கக்கூடிய பென் டிரைவை இன்சர்ட் பண்ணிடுங்க. உங்களோட லேப்டாப்ல இன்சர்ட் பண்ணிட்டு boot கீயை பிரஸ் பண்ணுங்க. என்னோட சிஸ்டம்ல F12, அதாவது என்னோடது பாத்தீங்க அப்படினா Lenovo E4125. இத F12 பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணலாம். அப்படி இல்லனா no பட்டன் பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணலாம். இப்போ உங்களோட பென் டிரைவை செலக்ட் பண்ணனும். என்னோடது பாத்தீங்க அப்படினா Sony, அதனால இந்த பென் டிரைவை செலக்ட் பண்றேன். ஓகே, navigate பண்ணு. செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணறது நமக்கு ரன் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணனும். இந்த OS-ஐ பொறுத்தவரைக்கும் நம்ம லைவ் போய் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ லோடிங் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். TinyCore Linux பாத்தீங்க அப்படினா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது. இந்த OS-ஐ எப்போதுக்கு லைவா தான் பயன்படுத்த முடியும். இந்த OS-ஐ எப்படி நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணனும் அப்படினா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணவா வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்றேன். இந்த OS பாத்தீங்க அப்படினா ஒரு low end டிவைஸ்ல நல்லாவே ஃபாஸ்ட்டாவே ரன் ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், TinyCore Linux-ஐ எப்படி ரன் பண்றதுன்னு பார்த்தோம். மேலும் இது போல டெக் அப்டேட்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.